வணக்கம், நான் உங்கள் விஜய் பிரபா. இன்றைக்கி நம்ம ஆறு முண்டில் பார்க்க போகிற விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர டச்சிங்காக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்திருக்க இடம் அந்த மாதிரி, ஸோ நம்மள்ட்டு போனவங்களை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம், ஸ்டாச்சுஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இதை கரெக்டாக உருவாக்குற ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட நிறைய பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நான் நல்லா இருக்கேன். இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்புறம் 3D பிரிண்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ 3D பிரிண்டிங்கில் எப்படி ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணலாம், ஸோ யாருமே டச் பண்ணாதது வெளியே பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் நம்ம இழந்திருப்போம் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம 3D பிரிண்டிங் என்ன மாதிரி டிசைன் வந்து பண்ணாலும் அது அவுட்புட் கொண்டு வர முடியுன்ற ஒரு தாட் வந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம தம்பி இருக்கார் ஹரிஷ், ஸோ அவர் வந்து டிசைன் கற்றுக்கிட்டாரு. நம்மளுக்கு வந்து 3D கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம 3D பிரிண்டர்ஸ் வாங்கி அதை ட்ரையல் ரன் பண்ணோம். ஸோ டேக்டர் இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையவே லாஸஸ் இருந்தது. 2-3 இயர்ஸ் மேலே, ஏன்னா நம்மளுக்கு வந்து சரியாக வராது, பிரிண்டிங் ஃபெயிலியர் ஆகும், இந்த கிளாகிங் இஷ்யூ, அப்புறம் வந்து நம்ம வரைஞ்சா அவங்கள மாதிரி இருக்காது, அந்த இஷ்யூஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அது இப்போ ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ எலிமினேட் பண்ணிகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த பெயிண்டிங் நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்தது. ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு வந்து சரியாக கிடைக்கல. ஸோ அப்போ ராஜ்குமார்ன்ட்டு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சாங்க. அப்போதுலேருந்து நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்குது இப்போது. ஸோ மக்களோட சப்போர்ட் தான், ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து எமோஷ்னல். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து எனக்கே உள்ள வரும்போது தான் பார்த்தோன்னே எமோஷ்னலாக அப்படியே மாதிரி கண் கலங்கிடுச்சு. ஏதோ நம்ம லைஃப்பில் யாரையோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்போம், நம்ம கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஞாபகார்த்தமாக ஒன்று வீட்டு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்படியே உயிரோடு இருக்கவங்க பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அதுக்காகவே வந்து இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நுணுக்கமாக அவங்க செஞ்சுருக்காங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்ற மேக்கிங்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரோமோவில். பிரதர், இப்போது சைஸ் வரையாக போயிடலாமா? ஷோர், கண்டிப்பாக. ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இன்ச்சஸ்லேருந்து பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன தான் வந்து 8 இன்ச்சஸ்க்கான ஒரு ப்ரைஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணித்தரோம். எல்லா ஸ்டாச்சுஸுமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் சொல்லுவோம். ஸோ வந்து கரெக்டாக சில பேர் கஷ்டமாக அளந்து பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படியே அளந்து பார்க்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட டைமென்ஷன் வந்து சிஸ்டம் டிட்டர்மைன் பண்ணும். நம்ம என்ன சைஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிட்டர்மைன் பண்ணும் இந்த ஃபேஸுக்கு இந்த பாடி கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் பாடிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காது. இந்த கேரி கல்ச்சர் சொல்லுவாங்களா, பாபுலேட், இதில் வந்து ஹெட்டு பெருசாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும். இதில் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இறந்தவங்க அப்பா அம்மா பாட்டு தாத்தா அது இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம யாருமே பண்ண விருப்பப்பட மாட்டோம், சரிங்களா? அவங்களுக்கான கரெக்டான ஒரு உடம்பு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். நம்ம எடுத்து பார்க்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மேடம். ஆனால் நான் ஆக்சுவலாக வந்து அப்படியே பயங்கர வெயிட்டாக இருக்குன்னு நினச்சது ஒன்றுமே இல்லைங்க, செம்ம லேஸ் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு கீழே உடையும் போது அதான் மெயினாக நம்ம வந்து எதுக்காக இந்த மாதிரி லைட் வெயிட்டாக நம்ம பண்ணுறோன்னா, இப்போ நம்ம தவறு எதை கீழே விழுது, சரிங்களா, டேமேஜ் வந்து மினிமலாக இருக்கும். இதே ஸ்டோனாக இருந்தால் ரொம்ப டேமேஜ், ஸ்டோனு அது மாதிரி வேறு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கேஜ், ஒரு விசிலோ உடஞ்சிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடத்துல வந்து ஒரு கிராக் மாதிரி ஆகும், மேபி ரொம்ப வந்து ஒரு ஹைட்லேருந்து போட்டால் மட்டும்தான் அதுவும். சும்மா தவறு ஆகல, தவிர ஒரு சின்ன ஒரு ஹைட்லேருந்து விழுந்தால் கண்டிப்பாக. அதே போல் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்டாச்சு கீழே விழாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு அடிப்படாம பாத்துப்போம், அவங்க உருவத்துக்கு இப்ப இறந்துட்டாங்க, மிஸ் பண்றாங்க. சோ இது வந்து ரொம்ப இன்னும் பத்திரமா பாத்துப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, சரிங்களா? சோ நீங்க கேட்ட இந்த மாதிரி சைஸ் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. சோ இது எல்லாமே பார்த்தா இது வந்து சிங்கிள் 8 இன்ச் மாடல். 8 இன்ச், இது வந்து ஒரு 8 இன்ச் மாடல் பாத்தீங்களா. சிங்கிளா இப்ப வந்து அப்பா மட்டும் இருந்திருப்பாங்க, தாத்தா மட்டும் இருந்திருப்பாங்க. சோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 இன்ச் வந்து நம்ம சிங்கிளா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் போறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் கரெக்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, ரெண்டு பேருமே செய்யணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். செஞ்சு கொடுத்தா அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி நம்ம இருக்கோம். கண்டிப்பாக வரும்போது வந்து இது நோட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, பயங்கரமாக. அப்பா இருக்கேன், அப்பா எதுவும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி. இது இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தோணுச்சுக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து இவங்க வந்து ஏதாவது வேர்டிங் வேணும், டச்சிங்காக இருக்கணும்,
ஸோ அப்படி எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ஒரு 22-30 கிட்ட நாங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கே பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் தான், அப்பா இருக்குன்னு கவலைப்படாது சரிங்களா. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்மளுக்கே வந்து அப்பா இருந்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் இருக்கேன் கவலைப்படாது சொல்லுவாங்க, கவலைப்படாது சொல்ற வார்த்தை. அதே போல தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து நம்ம வந்து அவங்க சொல்ல முடியாது, சிலையாக மாறிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டிங்ஸாக நம்ம கொடுத்துருவோம். சரி, பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வைப் ஒன்று. ஆமாம், நம்ம கஸ்டமர் வந்து வேறு என்ன வேர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது போட்டு கொடுத்துருவோம். ஆமாம், இப்போ அவங்க வந்து இப்போ இந்த வந்து இது வந்து ஒரு ஒரடி சிலை, ஒரடி சிலைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்து நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு 30 சென்டிமீட்டர் கிடைக்குதோ வச்சிங்களேன், அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேர்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரிசைஸ்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேரும் பெருசாக இருக்கும், ரொம்ப பெரிய சென்டென்ஸாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது, இல்லை பண்ண முடியும், அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு சைஸ் கொடுத்தாங்க சொன்னாங்கன்னா நம்ம நல்லா பண்ணி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக காம்ப்ளிமெண்ட்டே பண்ணி தருது, இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே இது இந்த வேர்டிங்ஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டோம், ஸ்டாச்சுக்கு மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் அவங்களுக்காக பண்ணி தரோம். ஆக்சுவலாக நம்ம கடை எங்கே இருக்கு இப்போ, நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா ரெட்டேரி சிக்னல் தெரியுங்களா, மாதவரம் பக்கத்தில் இருக்க ரெட்டேரி சிக்னல். ஸோ ரெட்டேரி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 meters வரும். நீங்கள் வந்து மேப்பில் சப்போஸ் நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேப்பில் வந்து ராஜாலி என்க்ளேவ், ஸோ RAJALI ராஜாலி என்க்ளேவ் நீங்கள் போட்டிங்கன்னா வஜ்ரவேல் நகர் கீழே வரும். வஜ்ரவேல் நகர் கீழே வரும். அதை போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சிடும். நம்ம ஆஃபீஸ் வெளியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. ஸோ சில பேர் நம்மளுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறீங்களா, ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் சில பேர் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்பிக்கை இருக்காது, அப்படி இருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேரடியாக வருவாங்க, நேரடியாக வந்து நம்மளுக்கு பார்த்து எல்லாமே சாம்பிள்ஸாக பார்த்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. ப்ரோ அதுதான் இப்போ கேட்க விரும்புகிறேன். இப்போ இந்த மாதிரி செலவெலாம் இருக்குன்னு வச்சுங்களேன், சைஸ் சரியாக வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ராடாக பெருசாக இருக்குது, ஒன்று செய்யணும் அப்படின்னா எத்தனை நாள் டைமிங் ஆகும்? டைமிங் பார்த்தீங்கன்னா சிலைக்கு மாறும் சரிங்களா, சைஸை பொறுத்து மாறும். ஆமாம், பேசிக்காக நம்ம இப்போ இந்த செஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணுறதுலாம் சொல்கிறேன், சைஸ் வந்து 8 inches, 1 அடி, 1.5 அடி, 2 அடி, இது 4 சைஸை நம்ம பண்ணுறோம் ப்ரிசைஸ்டாக. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம தந்தோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், 4 சைஸ் தான் எங்ககிட்ட இருக்கிறது. அது அப்புறம் அது விட்டால் நம்ம லைஃப் சைஸ். இப்போ வந்து நம்ம சில பேரோட அப்பா வந்து 6 அடி இருப்பாங்க, 7 அடி இருப்பாங்க, சில பேர் 4 அடி கூட இருப்பாங்க, சில பேர் 5.5 அடி இருப்பாங்க. ஸோ சைஸுக்கு மாறும். ஸோ லைஃப் சைஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ப்ரைஸ் இருக்கும், இது தவிர்த்துக்கு இதுக்கும் ஃபிக்ஸ்டான ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர் எப்படி வேணும் அப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும். ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்ராட்லேருந்து பார்க்குறாங்க, இல்லை வேறு இடத்துலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி பிரதர், எப்படி அவங்க வந்து ஸ்டாச்சு பண்ண முடியும்? ஃபோட்டோ அனுப்பிச்சா போதுமா, நீங்கள் குறியீர் அனுப்பிச்சு? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ வந்து ஃபாரின்லேருந்து நம்ம அனுப்புகிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் மூலயமா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து ஒவ்வொரு விதமான ட்ரான்ஸ்ஃபர் மோட் இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு எது கன்வீனியன் போட நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச்சு. ஸோ வந்து அங்கே எங்கள் கம்பெனி எங்களோட இப்போ ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இது வந்து ஏமாத்துறவங்களா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி, நாங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நம்ம இந்தியன் கஸ்டமருக்குமே ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணனால. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரஸ்ட்டு வந்துட்டு அப்புறமா தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ட்ரஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் நம்மளோட ஆஃபீஸ் வாங்க, சின்ன விசிட் அடிச்சுட்டு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க, நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, நம்ம ஸ்டாச்சுஸ்லாம் நீங்கள் நேரடியாகவே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச அப்புறமா நீங்கள் ஆர்டர் தாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் மேக்ஸிமம்? ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ எங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு வச்சிங்களேன், ஸோ உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியோ இந்த டெத் ஆனிவர்சரி வருது வச்சுங்க. ஸோ ஒரு 10 நாள்லேயோ ஒரு 5 நாள்லேயோ இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ சொன்னீங்கன்னா அது ஒரு அர்ஜென்ட் சினாரியோ நாங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நிதானமாக நான் வாங்கிக்கிறேன், ஒரு ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னா அது வந்து நல்லா அந்த டைம் இருந்ததுனால நிதானமாக நாங்கள் ஸ்கெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணித்தருவோம். ஸோ ரெண்டு சினாரிக்குமே நம்ம பண்ணித்தருவோம், பட் கஸ்டமர் வந்து ஃபங்க்ஷன் இல்லைனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த டைம் கொடுக்க முடியாமல் போயிருக்கு சார் டைம். ஸோ அதனால் வந்து ஃபங்க்ஷன் ஆனால் பட் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அது நாங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணதே இல்லை. ஃபங்க்ஷன் இல்லாத கஸ்டமர் எங்களுக்கு வந்து பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ் ஆனால் பரவாயில்ல அப்படி எங்களுக்கு டைம் கொடுத்தா எங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா எங்களுக்குமே ஒரு ப்ரெஷராக இருக்குது.
அது டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க்னால நம்ம அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நம்ம அவங்களையுமே என்னோடய ஸ்டாஃப்ஸுமே சரி ஒரு ஃபேமிலி வருது அவங்களுமே நான் வந்து புஷ் பண்ணி பண்ணனா எனக்கு வந்து ஒரு டிசைட் அவுட் புட் எனக்கு கிடைக்காது. நம்ம எதிர்பார்க்குற அவுட் வந்து கிடைக்காது. அவங்களுக்குமே பார்த்தா ஒரு டைம் பொறுமையாக டைம் எடுத்துக்கோ, ஆனால் அவங்கள மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஒருத்தவங்களோட அப்பாவோ அம்மாவோ இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி நான் சொல்ல சொல்ல அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிசைனிங் பண்ணுறதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறதை நீங்கள் காமிக்க சொல்கிறேன், நீங்கள் நம்ம வியூஸ்க்கும் நீங்கள் காமிங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் இந்த ஸ்கல்ப்டிங் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஸ்கல்ப்டிங் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ இதோட ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க வச்சுங்களேன், ஆர்டர் டே ஒன்லேருந்து நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டோம். அந்த சில நன்றியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படி இருக்க சொல்ல மாட்டோம் தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா. மற்றபடி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ வந்து ஒரு 30 நாள் இருக்குது நம்மளுக்கு டைம் ஃப்ரேம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்கம் வர சில ஒரு 15 டேஸ் இருக்க சொல்லதான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலகிட்ட ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெருக்கத்தில் வசதி நம்ம அவங்களோட ஆர்டர் எடுத்து பண்ணி அனுப்புவோம். ஸோ இப்போ சில பேர் என்ன ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒரு பயம் வந்துடும், ஏன்னா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்களோ அப்படி எதுவுமே நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். உங்கள் நெருக்கத்தில் ஒரு சொல்ல நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களோட டிசைன் நாங்கள் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நாங்கள் வந்து எங்கள் டிசைனை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு எதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாக போடுவாங்க, இன்னும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. எதுக்கு வாய்ஸ் நோட்டாக நாங்கள் போடுறோம்னா, ஸோ நாங்கள் நிறைய ஸ்டாச்சஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாச்சஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் நோட்டாக போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. அந்த ஒரு ரீசனால் தான். ஸோ அது அந்த டிசைன் நீங்கள் அப்ரூவல் கொடுத்த அப்புறமா இது மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரிண்டிங் ப்ராசஸ் நாங்கள் அனுப்புவோம். எங்கள் ப்ரிண்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், அது முடிஞ்சோன்னா ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த பட்டி பார்க்குற வேலை, இந்த க்ளீன், அந்த ஃபினிஷிங் ஒர்க் இருக்கும். அந்த ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிஞ்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சோன்னா அதுக்கு ஒரு க்யூரிங் ப்ராசஸ். அது க்யூர் ஆகிட்டுனா அது அது காஞ்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் ஷேர் பண்ணுவாங்க. அந்த இதுவுமே நீங்கள் ஓகே பண்ண அப்புறமா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் மோட், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு எது நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, என்ன பஸ்ஸில் அனுப்புகிறோமா, என்ன வந்து கொரியரில் அனுப்புகிறோம்னா அது உங்கள் விருப்பம். பட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஒன்று, நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறோம், நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறோம், நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா நீங்கள் நேரடியாக வரல, உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன கரெக்ஷன் தான் உங்களுக்கு தான் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போடுறோம், பஸ்ஸில் வந்து நம்ம நிறைய இது வைக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் சேஃபாக போகும். இதே ஒரு கொரியர் நம்ம போகிறோன்னா நிறைய ஒரு டம்ப் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமர் இது பஸ்ஸில் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணாங்க, எங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா போனால் ஒரு ப்ராப்பராக எங்களுக்குமே நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணி அனுப்புகிறோம், எங்களுக்குமே அது டேமேஜோ ஒரே பாக்ஸ் மேலே பாக்ஸ் வைப்பாங்க. கொரியர் அளவுக்கு அது வந்து கரெக்டாக போகுன்றது தெரியாது. நேரடியாக வந்தால் குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கு இந்த வேறு படிக்கும்போதே, கண்டிப்பாக படிக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கே கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அது. இவர் வந்து ஏன் இந்த மாதிரி போட்டோம்னா அவங்க அம்மா வந்து அவங்க வந்து குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம போகிற சொல்ல அவங்க அவங்க கொடுக்க மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த வேர்டிங்ஸ் வந்து கஸ்டமரை கேட்டாங்க, நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் சொன்னது, இப்போ வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க அம்மா இல்லை, ரொம்ப க்ளோஸு, ரீசெண்டாக தான் இறந்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து கேட்டுருவாங்க, உனக்குமே வேணும் கேட்டுருவேன், அவங்களும் ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா உனக்கு திருப்பி தர முடியும் கேட்டுருவாங்க. அவருமே இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பயங்கர டச்சிங்காக இருக்கும். ஸோ வந்து அதை யோசிச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துருக்காங்க, வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து கூட இங்கே எடுத்து ஒர்க் பண்ணி அவங்கள அவுட் புட் நல்லா வரணுன்ட்டு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணார். பயங்கர டச்சிங்காக இருக்குங்க கேட்கும்போது, சூப்பர். அதே போல் வந்து ஸோ நம்ம இவங்க வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக பேர் இருக்காங்க. சரிங்களா. ஸோ எங்களுக்குன்னா நீங்கள் எப்படியும் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கொடுக்கணும், கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க, எப்படி இருக்குது, எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்ன்ட்டு. ஸோ எல்லா கால்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ நம்ம ப்ரீவியஸாக போட்ட நிறைய வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா
ஒரு கால் பண்ண சொல்லி எங்களுக்கு பின்னாடி ஒரு 10 கால் வெயிட்டிங்ல இருந்தது. எங்களுக்குமே அவங்ககிட்ட நாங்கள் வந்து லிட்டரா திட்டு தான் ஆகணும் கஸ்டமர் கிட்ட, உங்களால் கால் எடுக்க முடியலன்னு எதுக்கு ப்ரமோஷன் பண்றீங்க, எதுக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க கூட கேட்டாங்க. பட் நாங்கள் பின்னாடி பேக்கன்ல வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நாங்களுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 ஹவர்ஸ் நாங்கள் கால்ஸ் எடுக்கிறோம். அப்பா 20 மணி நேரம் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே கொஞ்ச நேரமும் அவங்க தூங்கணும்ல. பட் எங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஹெல்ப் உங்கள் வியூஸ் கிட்டே எனக்கு வேணும். நீங்கள் கால்ஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணிங்கன்னா நாங்களும் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கால்ஸ்னால் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து வேனிஷ் ஆகிடும். ஏன்னா ஒரு 200 மிஸ் கால் வந்து வச்சிங்களேன் போயிடும், கீழே வந்து அந்த கால்ஸ் வந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். இதே வாட்ஸ்அப்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் சாட் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஆக்சுவலாக லாஸ்ட்டுக்கு அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3000-3500 சாட்ஸ் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ண சொன்னால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3500 சாட்டை நாங்கள் வந்து 3500 சாட்டை வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலுமே அந்த ஒரு 3000 அப்படி இன்க்ரீஸ் ஆகினே போகுது, கம்மியாக மாட்டேது. இன்னும் தான் இப்போ நானும் ரிப்ளை பண்ணுவேன், என்னோட மொபைலேருந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், என்னோட சிஸ்டம்லேருந்து என்னோட ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிப்ளை பண்ணுமே பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து அதை இது பண்ண முடியல. ஸோ வந்து பாஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடிய நிலமை வந்துச்சு. ஸோ உங்களோட ஒரு எப்படி சொல்லுவாங்க சார், ஸோ அதுதான் பிரதரோட நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 99% கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உடனே உங்களை ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதர் உள்ள பேசுகிறார் அப்படின்னா பிரதருக்கு பின்னாடி வந்து ஒரு டீம் கண்டிப்பாக இருக்கும். அந்த டீமோட சப்போர்ட்னால தான் பிரதர் பேசுகிறாரு. பிரதர் டீமை பார்த்து கண்டிப்பாக. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே ஒரு அவுட்புட்டில் வெளியே வருதுன்னா நான் வந்து ஒரு 10% தான் ஓப்பனாக சொன்னால் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறது, உங்கள்கிட்டருந்து ஆர்டர் எடுக்கிறது. பட் இதை வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஏன் இத்தனை பேர் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் நம்ம பண்ணல, தமிழ்நாடு ஹைதராபாத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா இன்டர்நேஷ்னலாக பண்ணுறோம். பட் நார்த் இந்தியா கூட நார்த் இந்தியா பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த ஸ்டாச்சுவை. பட் நம்மகிட்ட ஏன் வராங்கன்னா நம்மகிட்ட இந்த ரியலிஸ்டிக் தான் சரிங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்காங்க, டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே வாங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்து சயின்டிஸ்ட் மாதிரியே இருக்காரு. அப்படியே வேறு லெவலில் வந்து பாருங்க ஒர்க்கு போயிட்டுருக்கு, லைவாகவே வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. ப்ரோ என்ன பண்ணுறீங்க ப்ரோ, டிசைன் அது தெரியுது ப்ரோ, டிசைனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் கேட்குறேன். பொறுமையா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பொறுமையா உட்கார்ந்து இன்ச்சு இன்ச்சா பண்ணக்கூடிய விஷயங்கள் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும், நம்ம வந்து பேச மறந்துட்டோம் அங்கே உள்ள. இப்போது கஸ்டமர்லாம் எப்படி ஃபோட்டோ விடுவோம்னா நம்ம இப்படி இருக்குன்னா இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸில் எப்படி நிற்போம், நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குமா ஃபேஸு, அது மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெசம்ஸ் அதிகமாக கொண்டு வர முடியும். சில பேர் செல்ஃபிலாம் அனுப்பிச்சிடறாங்க. ஆமாம், செல்ஃபி அனுப்புவாங்க, எப்படி இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி அனுப்புவாங்க. இந்த மூஞ்சி தான் தெரியும், இந்த மூஞ்சி தெரியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஆமாம், ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் எப்படி இருக்குமோ அதே போல் அமைச்சாங்கன்னா எங்களுக்கும் அதை ஈஸியாக ஸ்கல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லையாக வந்துடும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஸ்கல்பிங்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துச்சு நம்ம. ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட மெயின் அவர் தான், பயங்கரமாக இருக்காரு, சாக்லேட் பாய் மாதிரி அவர் தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ இவர் தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இவர் தான் இருக்காரு. இது ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் கூட சரிங்களா, மூவிஸ்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்கோயிங் அந்த கேப்டன் மில்லர்லேருந்து அதுக்கப்புறம் பேர் வைக்காத ஒரு ஜெயமரவி மூவி இருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், ஹீரோலையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. எல்லாமே நார்மல் வந்து ஒரு ஹியூமன் ஸ்டாச்சுஸ்க்கான நம்ம இது பார்த்துட்டோம். அதை தவிர நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம மூவிஸ் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு, ஸோ அந்த யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்டு, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸுக்குலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் பேக்கன்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்க டிசைனே பண்ணிங்க பார்க்கலாம். என்ன ஒரு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க என்னென்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு யாப் கிளப்போட அந்த
லோகோ மாதிரி அவங்களோட மெம்பர்ஸ்க்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. யூஎஸ் லெவல ஒரு கிளைண்ட் பண்றாங்க. அவங்களோட ரெசம்பிளன்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டாங்கன்னா, அந்த அதான் அந்த சீல இருக்கும் பாத்தீங்க கிரீச்சர்ஸ் எல்லாம் அதோட பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இது ஆக்டோபஸ் சங்கு அது மாதிரி அவங்க ரெசம்பிளன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஸ்கெச் கொடுப்பாங்க, பேசிக்கா வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்ட ஸ்கெச் கொடுத்துட்டு இது வந்து எங்களுக்கு வேணும், எங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து இது ஒரு மொமெண்டோ மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாக் மெம்பர்ஸ்க்கு பண்ணாங்க. இது மாதிரி நிறைய அவங்க ஃபாரின் வர்றது வந்து நிறைய எப்படி இருக்கும்னா, ஒரு ஆக்ஷன் ஃபிகர்ஸ் என்ன கொடுத்தாலுமே பண்ணிருவீங்க, எல்லாமே நம்ம பண்ணிடலாம். மெயினா பாத்தீங்கன்னா கம்பெனியோட இன்னொரு தூண் நான் பாத்துட்டேன், இவங்கதான் தூண் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா பாத்துடலாம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் வந்து நானும் இவங்களை தான் பார்த்துக்கிறோம், மோஸ்ட்லி இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகே சரிங்களா. ஸோ நான் வந்து கார்ப்பரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட்டிங்லாம் போயிடுவேன். ஓகே. ஸோ அதனால வந்து மேடம் தான் பார்த்துப்பாங்க, கால்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபினான்ஷியல்ஸு, ஃபாலோஅப்ஸு, கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறமா ஃபாலோஅப் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்களே அது பார்த்துக்கிறது. அது பார்த்தா வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட கோஆர்டினேட் பண்றது, என்கிட்ட கோஆர்டினேட் பண்ண நான் கொடுக்குற வேலை தனியாக செய்யறது, என்கிட்ட அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க, இப்போ கூட யாரும் கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிஸியாகவே இருக்காங்க எனி டைம். ஸோ ஓகே, அப்புறம் இங்கேயும் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இந்த ஹெட் மட்டும் ஏன் இருக்கிறீங்க வந்து மேபி உங்களுக்கு ஒரு தாட். ஆமாம், ஹெட் மட்டும் இருக்குது, லைஃப் சைஸ் நம்ம பண்ணுறோம்ல, ஒரு அஞ்சாடி ஆறடி பண்ணுறோம்ல, ஸோ அது பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம், டிசைனில் காமிப்போம், டிசைனில் காமிச்சு ப்ரிண்ட் பண்ணுவோம், ப்ரிண்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணி காமிச்சிடுவோம். கண்டிப்பாக வந்து இந்த நிறைய பிளாக் பார்த்துருப்பீங்க, பட் இந்த பிளாக் வந்து எனக்கு பயங்கரமாக ஹார்ட் டச்சிங். அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா லைஃப்பில் வந்து யாரையாவது எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், நம்மளை விட்டு யாராவது அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ சித்தியோ ஃப்ரெண்ட்ஸோ அத்தையோ மாமாவோ ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அந்த அது வந்து நம்ம மங்கலியத்தில் வந்து என்றைக்கும் அழியாமல் இருக்கும். அது நம்ம நினச்சிட்டே இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவாக நீங்கள் பண்ணி வைக்கும்போது வந்து அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். உண்மையாகவே நான் உள்ளே வரும்போதே வந்து பயங்கர வைபாக இருந்துச்சு எனக்கு, அப்படியே மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். எனக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நானே நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன், ஒரு ஃபீல் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் கவலையப்பட வேணாம், நம்ம அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸும் கூடயே இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாச்சு மூலியமாக. ஸோ இந்த கதை எங்கே இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பிரதருக்கு வந்து எல்லோரும் வந்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணாதீங்க, காலையில் ஃபோன் பண்ணுங்கள், ச்சே சாரி ஃபோனே பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் நிறைய ப்ரெஷரில் இருக்காங்க. நான் வந்து பார்த்து நிறைய ஸ்டாச்சஸ் வந்து பண்ணும்போதே வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகுது, கரெக்டான டிசைன் வரல அப்படின்னா. நான் மக்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னால வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து பிரதர் வரதுக்கு மட்டும் வெரிஃபை பண்ணி ஃபுல்லாக பார்த்தேன், ஸோ அதையே நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பக்காவாக ஜென்வனாக பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.